நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் காரியமங்கலத்தை அடுத்த கூட்டூர் கிராமத்தை சேர்ந்தவர் தான் பரத் வயது 25 மற்றும் சக்திவேல் வயது 20. இவர்கள் இருவருமே திருப்பூர் வாரணாசி பாளையம் பகுதியில் தங்கி எலக்ட்ரிக் வேலை செய்து வருகிறார்கள். கடந்த 12ஆம் தேதி திருமுருகப்பூண்டியை அடுத்த ராக்கிப்பாளையத்தில் உள்ள ஒரு வீட்டில் பரத் மற்றும் சக்திவேல் ஆகியோர் எலக்ட்ரிக் வேலை பார்த்துள்ளனர். மதிய உணவு சாப்பிட்டுவிட்டு இருவருமே செல்போனில் பப்ஜி கேம் விளையாடி கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அவர்கள் இளம்பெண் குளித்ததை செல்போனில் வீடியோ எடுத்ததாக கூறி அதே பகுதியை சேர்ந்த கனகராஜ் மற்றும் ரவிக்குமார் ஆகியோர் சேர்ந்து பரத் மற்றும் சக்திவேலை இரும்பு கம்பியால் சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் இருவருக்கும் கொலை மிரட்டலும் விடுத்ததாகவும் தெரிகிறது. இதில் படுகாயமடைந்த இருவரும் திருமுருகன் பூண்டியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில் தீவிரமான சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதுகுறித்து திருமுருகன் பூண்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து வாலிபர்களை தாக்கிய கனகராஜ் மற்றும் ரவிக்குமார் ஆகியோரை கைதும் செய்தனர். இந்நிலையில்தான் சம்பந்தப்பட்ட இளம்பெண் சார்பில் திருமுருகன் பூண்டி போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த புகாரில் தான் வீட்டு குளியலறையில் குளித்துக் கொண்டிருந்ததை பார்த்த பரத் மற்றும் சக்திவேல் ஜன்னல் வழியாக செல்போனில் வீடியோ எடுத்ததாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறும் அதில் கூறியிருந்தார். இந்த புகாரின் பேரில் போலீசார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பரத் மற்றும் சக்திவேல் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகிறார்கள்.